இன்டர்வியூக்கு வேற லேட் ஆயிடுச்சு. ஒரு வண்டியை காணுமே, வேறு வழியே இல்லை. தன் மனத்தை விட்டு லிஃப்ட் கட்டுற வண்டி தான். அண்ணா லிஃப்ட் லிஃப்ட் சார் 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 என்ன சார் முட்டி வலி மருந்து விற்கிறீங்களா இல்லையா? ஏன் சார் என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? பின்ன என்ன சார் ஜம்பு கிழிஞ்சு சரியான மாதிரி எப்படி உட்காடுறீங்க அப்படி உட்காடுறீங்க எழுந்திருக்கிறீங்க அதை எண்ணிட்டுறீங்க? அதை விடுங்க சார், அர்ஜென்ட்டாக இன்டர்வியூ போகணும். கோச்சிக்காமல் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன் சார். வேணான்னு சொன்னால் கல் எடுத்து எடுத்துருக்கீங்க போல. உங்கள் அவசரம் புரியுது. ஏறு ஏறு. ஆனி மனம் ஆந்தரிவான். தேங்க்ஸ் சார். எந்த கம்பெனி சார்? எத்தனை மணிக்கு இன்டர்வியூ? கிராண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் சார். கரெக்டாக 9 மணிக்கு இன்டர்வியூ. டைம் இப்போவே 8:40 ஆச்சு. சரியா இருக்கும். நீங்க எங்க போறீங்க சார்? சூப்பர் சார். ஐயோ உங்களுக்கா? இந்த வயசுலயா சார்? பார்க்க கல்லு மாதிரி இருக்கீங்களே சார். ஏன் சார் அது ஒண்ணு தான் வராம இருக்குது, நீங்க வேற. எங்க அம்மாவுக்கு சூப்பர் சார், டேப்லெட் வாங்க போயிட்டு இருக்கிறேன். ஓஹோ சரி சரி சார், சாரி. எத்தனை வருஷமா சார் இருக்கு? அது இருக்கு சார் ஒரு 13 வருஷம். மாத்திரை வேணா மாறுதோ இல்லையோ, அளவு மாற மாட்டேங்குது. ஏன் சார் கொடுத்த காசு கம்மியாகி கொடுக்குறாங்களா என்ன? நீங்கள் வேற. நான் சுகர் அளவு சொன்னேன் சார். சரியான வழிமுறையில் போனால் எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கும் சார். ஏன் அம்மா எதையும் கண்டுக்கிறது இல்லையா? ஒரே மாதிரி டயட் இருந்து இருந்து உடம்பு நொந்து போயிட்டாங்க சார். இந்த பழக போன சுகர் வந்ததும் போதும் எங்கள் அம்மா நொந்ததும் போதும். இவனுக்கு சம்பாதிக்கிறதுக்காகவே ஒரு நோயை விளம்பரமாக்கி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்லேயும் இவனுக்கு பிராண்டை குத்திட்டாங்க சார். இதுலேயும் இந்த சுகர் டெஸ்ட் பண்ணுறப்ப லேபில் இருக்கிற அளப்புறா இருக்குதே, மேல் ஃப்ளோரில் ஒரு ரிசல்ட்டு கீழ் ஃப்ளோரில் ஒரு ரிசல்ட்டு. என்னடா அது வித்தியாசமானு பார்த்தா, மேல் ஃப்ளோரில் இருக்கிறவனுக்கு ஃபார்மசியில் இருந்து கமிஷனு, கீழ் ஃப்ளோரில் இருக்கிறவனுக்கு கிளினிக்கில் இருந்து கமிஷனு. அட அந்த பிரச்சனைக்காக தானே சார் இப்போ கொஞ்சம் வருஷமாக டெக்னாலஜி டெவலப் ஆனதுலேருந்து புதுசாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்லேயே இருந்து சுலபமாக பார்த்துக்கலாம்ல சார். அதில் வாரம் வாரம் பார்த்தாலும் கிளினிக் போகிறப்ப அவங்க கேட்குறது என்ன லேபோட ரிசல்ட்டு. அந்த லேபோட ரிசல்ட் கேட்கும் போது தானே சார் மேலே ஃப்ளோரில் எடுக்கலாமா கீழே ஃப்ளோரில் எடுக்கலாமான்ற பெரிய டவுட்டே வருது. சுகரே ஒரு ப்ராப்ளம் இருக்கிறோம், சுகரை சுற்றி இவனுங்களாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறானுங்களே சார். இது போக மெடிசனில் வேற, இந்த மெடிசனை ரெஃபர் பண்ணால் உனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், அந்த மெடிசனை ரெஃபர் பண்ணால் அதில் உனக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசாக இந்த ஃபார்மசியில் இருக்கிறவனுங்கெல்லாம் ஒரு ப்ரோசரே போட்டு உட்காந்துருக்கிறானுங்க சார். இது ரெண்டுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு பேஷண்ட்டோட நிலைமை இருக்கு. பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது. அட்டை 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 என்ன பாட்டு. அப்புறம் சார் உங்கள் வீட்டில் யாருக்காவது சுகர் இருக்கா? தீவிரமாக விசாரிக்கிறீங்க போல. என்ன சார் இப்படி கேட்டீங்க? அதுதான் யூனிவர்சல் வியாதியாச்சே. எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது சார், அவர் செத்து 4 வருஷம் ஆகுது. நல்ல வேலை மனசை தப்பிச்சார். என்ன சார் முணங்குறீங்க? ஒன்றும் இல்லையா, இந்த ரோட்டில் ஒரு சில பொம்பளைங்க தோட்ட தாங்க முடியல. அவனா மஞ்சள் புடவை கட்டிட்டு சிக்னலில் ஒரு தட்டை நீட்டிட்டு 10 போடு 20 போடு அந்த கோவில் போகணும் இந்த கோவில் போகணும்னு போட்டு உசூர் எடுக்கிறாங்க சார். அடுத்தது பாருங்க நம்ம வண்டி தான். தம்பி பாத யாத்திரை போகிறோம், ஏதாவது ஒன்னாலும் முடிஞ்சதை கொடுப்பா. ஆ நீ வேற ஏமா, காலையில் போமா போமா. மா இருங்க இருங்க இருங்க, தரம் தரம் தரம். நன்றி தம்பி. பரவாயில்ல கிட்டுமா பரவாயில்ல. என்ன சார் 10 ரூபா கொடுக்குறீங்களா? 10 ரூபானா பர்சே பிடிக்கிட்டு போயிடுவாங்க சார் இவங்கெல்லாம். அப்படிலாம் இல்லை சார், அவங்க அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம போட்ட பணம் என்றைக்காவது ஒரு நேரம் அவங்களுடைய ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உதவுதே அப்படிங்கிற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபிகேஷன் நமக்கு இருந்தால் போதும். மற்றதெல்லாம் நம்ம பெருசாக ஆராய வேணாம் சார். சார் காலங்கத்தால் என்ன பாசிட்டிவ் மைண்ட் சார் உங்களுக்கு, இன்டர்வியூவில் டெஃபினட்டாக நீங்கள் செலக்ட் தான் போவேன். அப்படிலாம் இல்லை சார், கடவுள் நம்ம கொடுத்ததே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் சார். அதை ஒவ்வொருத்தர் பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால எக்கச்சக்க சிக்கல் வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை அவங்க சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றதை நம்ம ஆராய வேணாம். என்றைக்காவது ஒரு நாள் இயல்பாக அவங்க செய்கிற காரியமே நம்மளுடைய பயன்பாட்டால் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கூற்று. அதை நினச்சி அப்பப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்டா நல்லா இருக்குமே. எதுக்கு போகிறோம்னா போட்டி 10 ரூபா இருக்கா கொடுங்க சாப்பிட்டோம். வேறு லெவல் சார் நீங்கள், சிக்னல் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு போயிடலாம். பாட்டை கேட்டுன்னு
டைட்டாக உட்காருங்க. தேங்க்யூ சார்.